காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் அனைத்து கிராமங்களிலும் குடிநீர், மின் விளக்குகள், சாலை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இல்லை எனவும் இதனை ஆதி திராவிட மக்களுக்காக ஒதுக்கப்படும் சிறப்பு கூறு நிதியிலிருந்து செய்து தர கோரிக்கை விடுத்திருந்தனர். குறிப்பாக நிரவி திருப்பட்டினம் தொகுதிக்குட்பட்ட மானாம்பேட்டை, விழுதியூர், திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட டாக்டர் அம்பேத்கர் நகர், வளத்தாமங்கலம் கீழ்த்தெரு நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட குறும்பகரம், ராஜீவ்நகர் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட பங்களா தோட்டம், அக்கறை வட்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசால் வழங்கப்பட்ட ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் திருப்பிக் கொடுப்பதாக சமூக வலைதளங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பதிவிட்டிருந்தனர். இதனைக் கண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவர்களை அழைத்து பேசி அனைத்தையும் சரி செய்து தருவதாக உறுதியளித்தார். இதனால் போராட்டத்தை கைவிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிரவி திருப்பட்டினம் தொகுதி செயலாளர் விடுதலை கனல் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதி ஆதி திராவிட மக்களும் கிராம வாரியாக மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்களை அளித்தனர். மனுக்களில் குறிப்பிட்டுள்ள கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் புதுச்சேரி விடுதலை நாளை புறக்கணித்து ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் கிராம பகுதிகளில் கருப்பு கொடி ஏத்தி போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்திருந்தனர். மனுக்களை ஏற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அரசியல் குழு துணை செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன், மாவட்ட ஆட்சியரின் உத்தரவாதத்தை ஏற்று இன்று நடைபெறவிருந்த ஆவணங்களை திருப்பிக் கொடுக்கும் போராட்டத்தை கைவிட்டதாகவும், ஒருவார காலத்திற்கு உள்ளாக அனைத்து பிரச்சினைகளையும் சரி செய்து தராவிட்டால் மீண்டும் அரசு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெறும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காரைக்காலில் வாழ்கின்ற தாழ்த்தப்பட்ட மக்கள், குடியிருக்கின்ற அனைத்து பகுதிகளிலும் கிராமங்களிலும் தார் சாலை வசதி இல்லாமல் தினந்தினம் மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். தார் சாலை மட்டுமல்ல, மின் வசதி, நல்ல குடிநீர், மானாமட்ட பகுதியில் பார்த்திங்கன்னா குடிநீரே வந்து சிவப்பு கலராக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் வளத்தாமங்கலம் பகுதியில் நம்ம சொல்ல போனால் மின் வசதியே கிடையாது. இப்போ இது போன்ற ஒரு வாழ்வாதார மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது போன்ற அவலமான நிலை ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒதுக்கப்படுகின்ற நிதியை அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும். இன்றைக்கி பொருளாதார ரீதியில் கூட எங்களுக்கு எதுவுமே செய்கிறது கூட கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆக இதை இந்த பல்வேறு கோரிக்கைகளை காரைக்கால் பகுதி முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள இந்த கோரிக்கையை தான் இன்னை வலியுறுத்தி நாங்கள் வந்து மத்திய அரசு கொடுத்த வாக்காளர் அடையாள அட்டை இந்த அரசு ஆவணங்களாக எரிப்பதாக நமது தொகுதி செயலர் விடுதலை கனல் அவர்களுடைய தொகுதி சார்பாக முடிவெடுத்தாங்க. அதை நாம் வேண்டாம், நம்ம வந்து ஆட்சியரை பார்த்து சந்தித்து நம்மளுடைய கோரிக்கையை கொடுப்போம், ஆட்சியர் நிறைவேற்றாத பட்சத்தில் நாம் அதை வந்து அந்த போராட்டத்தை நம்ம எடுக்கலாம்னு சொன்னால் ஆட்சியரும் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க. எல்லா மனுக்களும் கொடுத்துருக்குறோம், வாங்கி அதை பரிசீலித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு பத்து நாள் அவருக்குள்ள நடவடிக்கை இல்லாத பட்சத்தில் நாங்கள் அறிவித்த அந்த ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக காரைக்கால் நடத்துவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.